நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று 3ஆம் தேதி இரவு புரவி புயல் காரணமாக எடுத்த சூறாவளி காற்றினால் பாம்பன் மண்டபம் ராமேஸ்வரத்திலிருந்து பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட விசைப்பொருட்கள் அனைத்தும் சேதமாகிவிட்டது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அந்த பாம்பன் குந்துகால் பகுதியில் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள். இந்த விசைப்படகுகள் வந்து நேற்று நைட்டு அடித்த சூறாவளி காற்றுனால பலத்த சேதமாயிருச்சு. ஒவ்வொரு விசைப்படகுகளுக்கு 2-3 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதமாயிட்டுன்னு சொல்லி அந்த போட் ஓனர்ஸு சொல்கிறாங்க. இது போக இதுதான் வந்து ஆழ்கடல் விசைப்படகு. அந்த ஆழ்கடல் விசைப்படகுமே வந்து தரதட்டி சேதமான சூழ்நிலையில் நிற்கிறது. அதாவது நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள், அதாவது முன்றதாக அரசு அறிவித்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாம்பன் பாலத்தை திறந்து அதன் வழியாக வந்த அந்த விசைப்படகுகள் எல்லாமே சேதமாயிருச்சு. ஒவ்வொரு படகுகளுக்கும் 2-3 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த விசைப்படகோட உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சேதமாயிருச்சு. இதை பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து தரதட்டி நிற்குது. தரதட்டினா ஒரு 2 அடி 3 அடி தண்ணி கேப்பில், 2 அடி 1 அடி இந்த மாதிரி கேப்பில் தான் இந்த போட்டுகள்லாம் நிற்கிது. இதை வந்து இந்த போட்டுகளின் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குது. இதை பார்க்குறீங்க பாருங்க, இந்த விசைப்படகு வந்து அந்த தரையில் தட்டி நிற்கிது. அதாவது இந்த கப்பலுக்கு தரை தட்டி நிற்கிற மாதிரி, இது நீண்ட நாட்களாக வந்து ஒரு கப்பல் காரைக்கால் பக்கத்தில் தரை தட்டி நிற்கிற மாதிரி ஒவ்வொரு விசைப்படகுகளும் தரை தட்டி நிற்கிது. இதில் வந்து நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள், அப்புறம் வந்து நாட்டுப்படகுகள் அப்படி நிறைய சேதமாயிருக்கு பாருங்க. எவ்வளோ சேதமாயிருக்குன்னு பாருங்க. இந்த விசைப்படகுகளை அந்த விசைப்படகு உரிமையாளர்கள் சரி செய்வதற்குள்ளே அவங்களுக்கு வந்து ரொம்ப செலவுப்பட வேண்டிய சூழல் இருக்குது. ஏற்கனவே வந்து கொரோனா தொற்று இந்த மாதிரி காரணங்களால் விசைப்படகுகள் வந்து சரியாக கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பாமல் இல்லாமல் இருந்த விசைப்படகுகள் எல்லாமே வந்து இப்படி சேதமாயிருக்கு. இதனால் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மீனவர்கள் வந்து இந்த விசைப்படகுகளை எப்படி பழுதுவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது நேற்று நைட்டு அடித்த பயங்கரமான சூறாவளி காற்று மழை, இதன் காரணமாக தான் இந்த இது குந்துகால் பகுதியில் நிறுத்தின விசைப்படகுகள்லாம் சேதமாயிருச்சு. இதை நீங்கள் பார்க்குறதுலாம் தான் பாருங்கள் எவ்வளவு சேதம் வரும். இந்த புறவி புயலுக்காக பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி குந்துகால் பகுதியில் வந்து இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட விசைப்படகுகள் எல்லாத்தையும் பாருங்கள். நேற்று அடித்த சூறாவளி காற்று மழையினால் எல்லா விசைப்படகுகளும் சேதமாயிருச்சு. இது மீனவர்கள் வந்து ரொம்ப கவலைக்கிடமான சூழ்நிலையில் இந்த விசைப்படகுகளை எப்படி பழுதுபார்க்கணும்னு தெரியாத அளவுக்கு வெளி பிரிங்கி நிற்கிறாங்க. இந்த புறவி புயல் வந்து நம்ம பகுதியில், அதாவது பாம்பன் பகுதியில் கரையை கடக்கலைனாலும் அதோடய தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு. அதான் அந்த நேற்று நடந்த சூறாவளி காற்று. இந்த பகுதியில் இருந்த புயல், அதாவது இந்த பகுதியில் அடிக்கும் சொல்கிற புயல் வந்து திசை மாறி வேறு திசையில் சென்றாலும் அதோடைய தாக்கம் வந்து காற்று மழை இந்த தாக்கத்தை வந்து இந்த பகுதியில் நிறையா கொடுத்துட்டு போயிட்டு, அதனால் வந்து இந்த விசைப்படகுகள் எல்லாம் மிகுந்த சேதாரமாயிருச்சு. இந்த சேதமான விசைப்படகுகளை மீட்கிறதுக்கு அரசு உடனே தலையிட்டு பேரிடர் மீட்பு குழு வழியாக இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போட்டுகள் எடுக்க முடியாமல் சிரமப்படுறவர்களுக்கு அரசு உடனடியாக தலையிட்டு இந்த விசைப்படகுகளை மீட்டு தரும்படி மீனவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
அவன் வரவங்க நம்ம ஊர்ல வைத்து வச்சாங்க அவன் வைக்க கூடாது.